வலியுடன் ஒரு காதல், மிக அருமையான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கும். ஏனென்றால் ஒருதலையாகும் படங்கள் முதல் தாடியுடன் வந்த டிஆர் அவர்கள் நமக்கு தெரியும். அழகான காதல் கதையால் தான் அவர்கள் செய்தார்கள். அதேபோல் வலியுடன் ஒரு காதலும் ஒரு நல்ல அருமையான காதல் சப்ஜெக்ட் என்பதை அந்த ட்ரெய்லர் முன்னோட்டங்கள் மூலமாக நாம் பார்த்தோம். மிக அற்புதமாக எடுத்திருக்கிறார்கள். லுங்கி நம்ம தமிழ் கல்ச்சருடைய ஒரு அருமையான அடையாளம். லுங்கி ஷாருக்கான் அவர்களே உங்களுக்கு தெரியும், சென்னை எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு படத்தில் ஒரு லுங்கி டான்ஸ்னு ஒன்று போட்டு படத்தை பெரிய ஹிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தில் படம் முழுக்க ஹீரோ ராஜேஷ் அவர்கள் லுங்கியோடே வராரு. லுங்கி நம்ம யதார்த்தம், நமது மண்ணின் கல்ச்சர், இப்படி எல்லாமே அந்த படத்தில் அழகாக இருக்குது. தாடியோட வந்த காதல் சப்ஜெக்ட் எப்பவுமே தோத்ததில்லை. மணிரத்னம் அவர்களுக்கு இதய குயில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் நமது ஒரு மிகப்பெரிய நடிகரை தமிழ் துறையிலிருக்கு சசிகுமார் அவர்களை தந்த அவரும் வந்து தாடியோட லுங்கியோட தான் வந்து அசத்துனாங்க. ஏன்னா அதை கண்டிப்பாக அந்த மாதிரி படங்களை ஏற்றுக்கிற பக்குவம் நமது தமிழ் ரசிகர்களுக்கு இருக்குது. அதை உற்சாகப்படுத்துகிற மனப்பக்குவம் நமது பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை தான் அவங்க கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக வலியுடன் ஒரு காதல் கண்டிப்பாக வெற்றி பெறும். களஞ்சியம் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பாக நமது தமிழ் திரையுலகில் சிறு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதை எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருக்கவனுக்கு கூட பாதுகாப்பு இருக்குது. ஆனால் இத்தனை கோடிக்கணக்கில் பணம் போடுற ஒரு தயாரிப்பாளர்களுக்கோ ஒரு இயக்குநர்களுக்கோ கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை. ஏன்னா பல முறை நம்ம இதை பார்த்துட்டோம். ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இருந்து அதை பேசி அழகாக முடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் எங்கேருந்தோ திருநெல்வேலி வந்து எங்கள் அப்பா மாற்றி சிப்பா போட்டிருக்காரு அந்த படத்தில், அதனால அந்த படத்தை தடை பண்ணுங்கன்னு கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குறான் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால். இது என்ன வகையான நியாயம், என்ன வகையான சட்டம் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக திரையுலகத்தில் உள்ளவங்களை சேர்த்து இந்த கேஸ் போடுறவங்களும் நம்ம தூக்கி உள்ள வைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இத்தனை கோடிக்கணக்கில் பணம் போடுறான், அந்த வலி அதனுடைய நியாயம் அந்த முதலீட்டினுடைய எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பணத்துக்காக. கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னால் எங்கேருந்தோ ஒருத்தர் பொட்டு எங்கள் அப்பா மாதிரி வச்சுருக்காரு அவர், அதனால் அந்த படத்தை தடை பண்ணணும். ஏன் படம் தொடங்கும் போது அவங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி கேவலமான உலகத்திலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வர்க்கம் யாருன்னா சினிமா தயாரிக்கிறவங்க தான். யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் கேஸ் போடலாம். அது எப்படிங்க போட முடியும்? வேற ஒரு ஏதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் ப்ராடக்ட் பண்ணுறவங்க மேலே யாராவது கேஸ் போட முடியுமா? சினிமா ஒரு இலக்காரமானவங்க, சினிமாவை கை வச்சா பேர் வாங்கலாம், சினிமாவை கை வச்சா பணம் வாங்கலாம். இப்படி ஒரு சீட்டிங் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வகையான முடிவு எடுக்கணும். ஏன்னா கலைஞர் அவருடைய மனக்குமுறையில் உண்மையிலேயே அங்கே வெளிப்படுத்தும் போது எனக்கும் கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக சிறு தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் சிறு இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த திரையுலகம் பாதுகாப்பாக இருக்கணும், பத்திரிகையாளர்களும் பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வலியுடன் ஒரு காதல் அப்படின்னு வச்சுருக்காங்க. காதல் மட்டும் இல்லை, படத்தை தயாரிப்புகிறது வந்து வலியோட உள்ளது தான். தயாரிக்கிறது காதலிக்கிறது எல்லாமே வலியோட உள்ளது தான். ஆனால் அவனுடைய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த வலியெல்லாம் கடந்து அந்த படம் வெற்றி பெறும்போதும் அந்த காதல் வெற்றி பெறும்போதோ நமக்கு வந்து அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அது தரும். அதே மாதிரி நினச்சி பார்க்கும்போது இப்படியெல்லாம் கடந்து வந்து ஜெயிச்சிருக்கோம் போது தான் அது வந்து நிறைவான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எதுவுமே எளிதாக கிடைச்சாவோ வலி இல்லாமல் கிடைச்சாலும் வந்து அவ்வளோ ஆனந்தம் இருக்காது. அதுதான் இயக்குனர் இந்த படத்து மூலம் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். இந்த தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், ஏன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களால் மட்டுமே இந்த திரையுலகம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு 15-20 படங்கள் வந்து மற்றவர்களை காப்பாற்றுறதுக்கு வாழ்ந்தாலும் திரையுலகத்தில் இருக்க தொழிலாளர்களையும் மற்றவர்களையும் காப்பாற்றுறது இது போன்ற சின்ன படங்கள் தான் என்று கூறி, இது போன்ற முயற்சிகளுக்கு எங்களுடைய ஊக்கம் ஆதரவும் என்றும் உண்டு என்று கூறி இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். We just saw the songs and the trailer. It's something new and different. Let's hope the picture also is something like that and this, it does good business so that we get together again to celebrate the success of the film. I wish the new producer and all the technicians and artists who have worked hard to produce this film, I wish them all the best. Thank you. So in the padathra paattala nama paathom, அதில் வந்து உமா சுப்பிரமணியம் வந்து பல கால போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு தனிச்சு ஒரு படத்துக்கு ஃபுல்லாக பாட்டு எழுதியிருக்காங்கன்னா அதோட அவங்களோட விடாமுயற்சி தான். ஸோ அந்த விடாமுயற்சி இன்றைக்கி வந்து அரங்கேறியிருக்கு அவங்களுக்கு. அதில் ஒரு வரி வருது, அந்த வரியில் பார்த்திங்கன்னா காதல் தானாக பிறப்பதில்லைன்னு ஒரு வரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி பிறக்கிற காதலுக்கு தாயே இல்லைன்னு ஒரு வரி இருக்கும். நல்ல அருமையான வரி அது. இன்னொரு சாங்கில் பார்த்திங்கன்னா வேறின்றி தவிக்கும், அதாவது நீரின்றி தவிக்கும் வேறாய் தவிக்கிறேன்னு ஹீரோ பாடுவார். ஸோ இது வந்து ரொம்ப ரசித்து எழுதியிருக்காங்க. அவங்களும் லெவலில் மாட்டியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வரிகள்லாம் வந்து ரொம்ப பாட்டு நல்லா கிளிக் ஆகும்.
அப்புறம் இந்த வலியுடன் ஒரு காதல் அப்படிங்கிற டைட்டில் வரும்போது மட்டும் மியூசிக் டைரக்டர் ஒரு வித்தியாசமான மியூசிக் கொடுத்துருந்தார். டைட்டில் முடிஞ்ச பிறகு மியூசிக் வந்துட்டு இருந்தது. ஸோ அது ஒரு ஒரு புதுசாக இருந்தது அந்த மியூசிக்கு. இந்த படம் வந்து இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி கில்டுலேருந்து வெளியில் வருது வரணும், எல்லாம் எந்த அமைப்புலேருந்து வெளியில் வந்தாலும் படம் நல்லா ஓடணும். அவர் செக்ரட்டரியாக இருக்கிறனால கில்டுக்கு ஒரு தனியாக இதாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறாரு. அதே சமயம் அவர் தயாரிப்பாளர் சங்கத்திலும் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாருங்கிற மறந்துட வேணாம். ஸோ அடுத்தடுத்து நிறையா ஜாம்பவான்கள் திரையுலக பிரம்மாக்கள் வாழ்த்து இருக்கிறாங்க. ஸோ கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஜோக் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். ரெண்டு பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, ஆப்போசிட்டில் ரெண்டு அழகான லேடிஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், அவங்கவுங்க கனவு கண்ணிகள் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிற, ஐயோ அப்படின்னாரு, ஏன்டா பதறான்னு நான் கூட இருக்கிறவன், இல்லை என் ஒய்ஃபும் லவரும் ஒன்றா வர்றாங்க அப்படின்னா அடடா அப்படின்னா, இவன் கூட இருந்தவங்க ஷாக்காண்ணா, நீ ஏன்டா ஷாக்காகிறேண்ணா, எனக்கு அதே நிலைமை தான்ண்ணா. நன்றி, வணக்கம். அழகான வரிகளோடு அழகான பாடல்கள் இசையமைத்த இசையமைப்பாளர் அப்படி பார்க்க எங்கேன்னு தேடிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது இந்த வயசுக்காரராக இவ்வளோ இளமையாக இசையமைச்சிருக்கான்னு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இசை சிறப்பாக அமைத்ததுக்கு உண்மையில் உங்கள் வயசு இல்லை, வயசை பற்றி இல்லை, இளமையான இசையை தந்த உங்களுக்கு முதல் பாராட்டுக்கள். பாடல் வரிகள் தெளிவாக அங்கங்கு தெளிவாக, இன்னொன்று இதுவரைக்கும் உள்ள மூணு பாடலில் பார்த்த வரிகள் ஒவ்வொரு இடமே சிறப்பாக இருந்தது. சில காதல் வரிகள் இடம் மாறி இடம் தாண்டி கூட போயிருக்கு. காதல் ஒரு இடத்த அவர் வரிகளில் கேட்பார், நான் புதைந்து கொள்வதற்கு இடம் தேடினார், நல்ல இடம் தேடினார், மார்பகம் கேட்டிருக்காரு. நான் புயந்து கொள்வேன், மார்பகத்தில் புயந்து கொள்வேன்ற வரிகள்லாம் இருக்காங்க. அவ்வளோ அழகான ரசனையான இது ரசனை இது. உண்மையிலே பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் இயக்குனர் மட்டும் தன்னுடைய டைல் காட்டும்போது தெளிவாக ஒரு இடத்துல போட்டார், ட்ரெயின் போயிட்டுருக்கு, அந்த இடத்துல தன்னுடைய காடல் போட்டிருக்கார். நிச்சயமாக இந்த இயக்குனருடைய பயணம் ரயில் பயணம் மாதிரி என்றும் தொடர்ந்து கொண்டு பெரிய அளவு இந்த திரையுலகில் மிகப்பெரிய வெற்றியை பிடிக்கும். ஆனால் இந்த யூனிட்டுக்கு ப்ரொடியூசர் பாராட்டி ஆகணும், இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு போய். நீங்கள் படம் எடுக்கிறது ஈஸியான விஷயம் அல்ல, படம் எடுத்து அதை விட ரிலீஸ் பண்ணுறது ஈஸியான விஷயம் அல்ல. இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு சேர்க்கறது மிகப்பெரிய விஷயம். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடியூசர் முதல்ல பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்ம என்ன தான் உழைச்சாலும், டெக்னீஷியன் என்ன வேலை செஞ்சாலும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலாளி இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த முதலாளி டைரக்டர் என்ன தான் இந்த வலியுடன் காதல்னு சொன்னாலும், இந்த வலியெல்லாம் போக்கி வெற்றியுடன் காதலாக, வசூலுடன் காதலாக மிகப்பெரிய இம்மாலய வெற்றியை பெற்று மீண்டும் இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பொதுவாக காதல் என்றாலே வழிதான், வழி இல்லாமல் ஒரு காதல் என்றைக்கும் வந்ததே இல்லை. ஆனால் இது வலியுடன் காதல், அப்ப இந்த படம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த படம் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வலியுடன் ஒரு காதல் ஒரு சிறிய குழுவினரின் பெரிய முயற்சியாக தெரிகிறது. நான் சிலந்தி படம் பண்ணும்போது ஒரு சின்ன படம் எடுத்தோம், பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி எல்லாம் மீடியாவோட பெரிய சப்போர்ட்டோட மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படமும் டிஜிட்டல் படம் தெரியுது. இந்த படத்தோட சின்ன டீமு ஆனால் ரொம்ப பெரிய கனவு கண்டிருக்காங்க. பர்டிகுலராக படத்தில் எடிட்டிங் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி இவர் தான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ற இலக்கணம் உடைக்கப்பட்டு பல வருடங்களாகிவிட்டது தமிழ் சினிமாவில். அதனால் இன்றைக்கி தாடியுடனும் லுங்கியுடனும் வந்திருக்கிற இந்த புது ஹீரோ ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கார். அதே மாதிரி இந்த புது நாயகி அவங்களும் ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க. மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பு என்பது இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கு இயக்குனருக்கும் இந்த புதிய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் பர்டிகுலராக இசையமைப்பாளர் ஜே கே செல்வா அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாதா பிளஸ்ஸிங் ஸ்டுடியோ இயக்குனர் சிஎம் சஞ்சீவனின் ஒரு வழியான கவிதையை பதிவு செய்திருக்கிறார். வலியுடன் ஒரு காதல் எங்களுடைய குழுவிற்கு ஒரு புதிய வழியை காட்டும் என்று நம்புகிறேன். வழக்கரம் கொண்டு இலக்கரம், இலக்கணத்தை பதிவு செய்வது ஒரு புதிய கவிதையை பதிவு செய்வது, ஒரு புதிய உத்தியை கையாள்வது என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல.
வழியுடன் ஒரு காதலினுடைய கதை யாருக்கும் எவருக்கும் இங்கிருக்கிற எவருக்குமே தெரியாமல் இருந்தால் கூட வழியுடன் ஒரு காதல் அப்படிங்கிற தலைப்பே இந்த கதையை நமக்கு பிரதிபலிக்க செய்யும். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குனர் சஞ்சீவனின் இந்த குழுவிற்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு எங்கள் தயாரிப்பாளர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். ஒவ்வொரு ஃப்ரேமும் நாம் இப்போ கேட்ட பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இசை சேர்ப்பும் ஒவ்வொரு ஃப்ரேமும் வழியுடன் பதிவு செய்யப்பட்டது. மூன்று ஆண்டு காலமாக போராடி விதைத்த விதை இன்று அறுவடைக்கு தயாராகி இருக்கிறது. எங்கள் குழுவை பாராட்ட வந்திருக்கும், உற்சாகப்படுத்த வந்திருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு நாங்கள் மரியாதை நிமித்தமாக பணிகிறோம். இந்த திரைப்படம் எனக்கு கிடைத்ததில் மிக பெருமை அடைகிறேன் என்று சொல்வதை விட இந்த குழு எனக்கு யார் யாரையுமே தெரியாது. இந்த குழுவில் நெட்டில் என்னுடைய படங்கள் நான் கிட்டத்தட்ட 10-12 படங்கள் எனக்கு வெளியாகியிருக்கு இது வரைக்கும். இப்போ ஒரு 4-5 படம் தயாராகியிருக்கு. அதில் ஒரு படம் வழியுடன் ஒரு காதல், இதுக்கப்புறம் சாமி புள்ள வருது, கிழக்கு சிவக்கையில் வருது, சைக்கிள் கம்பெனி வருது, நம்ம கதை வருது, சென்னை கிராமம் வருது, இப்போ புதிய படங்கள் 2 கமிட் ஆகிருக்கு. இந்த படங்களுக்கெல்லாம் நான் உழைத்து கொண்டே இருக்கிறேன். இங்கே பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்திலும் உங்களுடைய அன்பு உள்ளங்களின் ஆசீர்வாதத்திலும் நான் வளர்வேன் என்று கூறி நன்றி பாராட்டி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் வந்து ராஜேஷ். இந்த படத்தின் கதாநாயகன். இது என்னோடய முதல் படம். மாதாஸ் பிளஸிங் ஸ்டுடியோ, வழியுடன் ஒரு காதல். மாதாஸ் பிளஸிங், அதாவது இந்த படத்தோட ப்ரொடியூசர் பையன் தானே. இந்த படத்தில் வந்து என்னோடய பேர் வந்து கதிர். வில்லேஜ் படம் தான். ரொம்பவும் அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்கோம். இந்த வழியுடன் ஒரு காதல் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்களாகிய நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வலிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது வந்து எந்த அளவுக்கு சத்தியம் தெரில, கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து சஞ்சீவன், சிஎம் சஞ்சீவன் அவர்கள். ரொம்பவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதிகமாக பிடித்தது என்னென்னா, ரொம்பவும் கட்ஷாட் ஜாஸ்தி. கட்ஷாட்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது டைரக்டரோட ஒரு டிஃபரெண்ட் தான் சொல்லலாம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜே.கே. செல்வாக். பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட வந்து ஹீரோயினி வந்து கௌரி நம்பியார். அவங்க ரோல் வந்து யசோதா. நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லேஜ் பாவடதாவணியோட நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. முடி கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இதை எல்லோரும் சொல்கிற மாதிரி உள்ள டாக் தான் இது. டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். இதை வந்து விரைவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் இல்லையாங்கிறத நீங்கள் தான் பார்த்து ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து சொல்லணும், டிஃப்ரெண்ட் இல்லையா இருக்குது. ஓகே, நன்றி. வணக்கம். நான் கௌரி நம்பியார். இன்றைக்கு நான் வழியுடன் ஒரு காதல், விச் இஸ் மை மூவி, அதுக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கேன். மியூசிக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டிருக்கேன். அண்ட் பார்த்தவர் எல்லாரும் நல்லா தான் சொல்லியிருக்கு மியூசிக்கு பற்றி. அண்ட் தஸ் மெலோடியஸ் சாங்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் பெப்பி நம்பர்ஸ் எல்லாருக்கும் அது பார்த்தா டெஃபினெட்லி யூ கோயிங் டு பி அ ஃபேன் ஆஃப் வழியுடன் ஒரு காதல். அண்ட் ஈவன் இஃப் ஆல் ஆர் நியூ கமர்ஸ், ஆல் ஆர் புத்திய 100% அண்ட் மேட் திஸ் மூவி அ ரியல் ஹிட். ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் அஸ்.
எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஏஎம் டேவிட் லென்சின். இந்த திரைப்படத்தில் பஞ்சர் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறேன், காமெடி கேரக்டர். அதாவது ஹீரோவோட சுத்துற ஒரு சீனியர் ஃப்ரெண்டு, எல்லாத்துக்கும் ஒரு டம்மி பீஸ் மாதிரி யூஸ் பண்ணாங்களே அந்த மாதிரி என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஒரு நட்புங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இயக்குனர் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ஒரு 180 நாடகத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன், இந்த விஷயம் இயக்குனர் தெரியும், என்னோடய ஃப்ரெண்டு அவங்க. ஸோ இந்த கேரக்டர் எனக்காகவே அவங்க படைச்சு எனக்கு தந்தாங்க, அது ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஒரு நண்பனுக்கு ஒரு இழப்பு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வேதனை வரும்போது இன்னொரு நண்பனுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் இதுதாங்க. அதை ஒரே சீனில் காமிக்கிறதுக்காக வேண்டி கிளைமேக்ஸில் என்னை அழைச்சி சொல்லுவாங்க. நிச்சயமாக எல்லோரும் இந்த திரைப்படத்தை போய் பார்க்கணும். லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணக்கூடிய ஏஜில் இருக்கிறவங்க, குறிப்பாக சொல்கிறேங்க, லவ் பண்ணுற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். எது பண்ணக்கூடாதோ அதைத்தான் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். பார்த்து இந்த திரைப்படத்திலிருந்து நல்லொரு மெசேஜை எல்லோரும் கொண்டு போகணும். நன்றி, வணக்கம்.